Hello students, today நம்ம joint venture அப்படிங்கிற டாபிக்ல அக்கவுண்டிங் financial accounting CMA inter பார்க்க போறோம். முதல்ல joint venture-னா என்ன? ஏற்கனவே consignment பார்த்திருப்போம். இப்போ அதே டைப் தான் joint venture அப்படினா. Joint venture அப்படிங்கிறது இந்த பேருக்குள்ளேயே joint அப்படின்னா என்ன? ரெண்டு மூணு பேர் சேர்ந்து join பண்றது. Venture அப்படின்னா என்ன? Business activities பண்றது. அப்ப ஜாயின் வெஞ்சர் அப்படின்னா ரெண்டு மூணு பேர் ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்றது. அப்ப டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஆர் ஜாயினிங் டுகெதர் டு கேரி ஆன் எ பிசினஸ் டெம்பரரிலி அண்ட் டு ஷேர் தி ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் அகார்டிங் டு தி அக்ரீட் ரேஷியோ. முன்னாடியே சொல்லிடுவாங்க, நான் இவ்வளவு பணம் போடுறேன், நீ இவ்வளவு பணம் போடு, இந்த ரேஷியோல நம்ம ப்ராஃபிட் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அக்ரீட் ரேஷியோல பிரிச்சுக்குவாங்க. சரி, இது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் சார் இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜாயின் வெஞ்சர் அப்படிங்கிறது டெம்பரரி பார்ட்னர்ஷிப். இது பார்ட்னர்ஷிப் இல்ல, இட் வில் நாட் கம் அண்டர் தி பர்வியூ ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல வராது, இது வந்து வெறும் டெம்பரரி தான் இது. அப்ப டெம்பரரி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் வெஞ்சருக்காக ரெண்டு மூணு பேர் ஒன்னா சேருவாங்க, கேபிட்டல் போடுவாங்க, அந்த வெஞ்சர் முடிஞ்ச உடனே அதுல வர்ற வரவு செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டு வர ப்ராஃபிட் அக்ரீட் ரேஷியோ பிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரோ இவங்க யாரோ பிரிஞ்சிருவாங்க. அப்ப நீங்க பார்க்கணும் டெம்பரரி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன, ஒரு பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் பர்பஸ் முடிஞ்ச உடனே கலைஞ்சிருது, அதுதான் டெம்பரரி பார்ட்னர்ஷிப். சரி, அது எந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் வரும்? இப்ப டெம்பரரி பிசினஸ் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, முனிசிபாலிட்டில இருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், ரயில்வே லைன் போடு, இல்ல ரோடு போடுங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படிங்கும் போது ஒரு தனியானால அவ்வளவு பணத்தையும் மொபிலைஸ் பண்ண முடியாது. அப்ப ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து கேபிட்டல் போட்டு அந்த பிசினஸ் வெஞ்சரை முடிப்பாங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் எட்ஸெட்ரா. அப்ப ரோடு போடுறது, பிரிட்ஜ் போடுறது, டேம் போடுறது, இதெல்லாம் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யறது. அப்ப இந்த டேம் போட்டு முடிச்சுட்டாங்க, கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் முடிஞ்சிருது. அதே மாதிரி ரோடு போட்டாலும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் கண்டினியூ ஆகாது. அதனாலதான் அந்த டெம்பரரி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசிங் எ ஃபில்ம். ப்ரொடியூசிங் எ ஃபில்ம்ல என்ன, இப்ப சினிமா தயார் பண்றோம், எவ்வளவு பண்றாங்க, 6 மந்த்ஸ் ஷூட்டிங் போகும், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ், யார் பணம் போட்டாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் பார்ட்னரா, அந்த ஜாயின் வெஞ்சரா, அவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் ப்ராஃபிட்டை பிரிச்சுக்குவாங்க. ப்ராஃபிட்டை பிரிச்சுக்குவாங்க, லாஸ் ஆகுதுனாலும் பேர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பிளாட்ஸ். ரியல் எஸ்டேட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரியல் எஸ்டேட்லன்னா ஒரு பெரிய டோட்டலா அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது, அதுக்கப்புறம் அது ரெசிடென்சியல் பிளாக்கா பிரிக்கிறது, பிரிச்சுட்டு அதை என்ன பண்றது, பிளாட் போட்டு விற்கிறது, அதுல வர லாபத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறது. இந்த மாதிரி அப்ப என்ன எழுது, எல்லா ப்ராடக்ட் வித்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் ஓவர். பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் ஆஃப் எ பர்டிகுலர் சீசன். பர்டிகுலர் சீசனுக்கு சில ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கி விற்கிறது. அப்ப அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் முடிஞ்சிருது. அப்ப இதுதான் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் இன் தி ஜாயின் வெஞ்சர். சரி, இது என்ன பண்ணுவாங்க சார் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு? இப்ப பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர்ஷிப் டீடு அப்படின்னு ஒன்று போடுவோம், அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு. இங்க என்னன்னா அந்த மாதிரி கிடையாது, பார்ட்னர்ஷிப் டீடு கிடையாது. அதுக்கு பதிலாதான் எடுத்திருக்கோம், அப்படின்னு சொல்றதுதான் மெமராண்டம் ஆஃப் அண்டர்டேக்கிங். அப்ப இது புரிஞ்சுச்சா? சரி, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, லிமிட்டட் டியூரேஷன். இப்போ ஒரு டேம் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுதா, அந்த டேம் கட்டி முடிச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் பிரிஞ்சுவாங்க. அப்ப டியூரேஷன் வந்து லிமிட்டடா இருக்கும். அடுத்தது வந்து என்னன்னா, இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ, இப்ப பார்ட்னர்ஷிப்ல என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடாது, ஜாயின் வெஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கோ வெஞ்சரஸ். The person involved in joint venture business activity, they are called co-venturers or joint venturers. What the profit or loss are you going to do? They are sharing the profits and losses according to the agreed ratio. What are you going to do? 3 is to 2, 5 is to 2. What is the involvement? What is the risk? What is the base of the agreed ratio? The co-venturer may or may not contribute இனிஷியல் கேபிட்டல். நீங்க நல்லா பார்க்கணும், இது வந்து இனிஷியல் கேபிட்டல் கொண்டு வந்துதான் ஆகணுங்கிறது கிடையாது. ஆச்சா, கொண்டு வரலாம், கொண்டு வராம இருக்கலாம், இது ஒரு கண்டிஷன் இல்ல. அடுத்தது, the business is to be dissolved when the purpose is over. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், கட்டி முடிச்சிட்டோம், அதை ஹேண்ட் ஓவர் பண்ண முனிசிபாலிட்டிக்கு, முடிஞ்சு போச்சு, அதுக்கு உண்டான
கான்ட்ராக்ட் பிரைஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிசினஸ் வர லாபத்தை பிரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்குவாங்க. அதான் டிசால்வ். When the purpose is solved, the business is to be dissolved. இதுக்கு தான் ஜாயின் வெஞ்சருக்கு நல்லா பார்க்கணும். பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணுவோம், பேர் வைப்போம், நேம் இருக்கும். இங்க நேம் கிடையாது. என்ன பண்ணணும்னா ஜாயின் வெஞ்சர் வித் ஏ, ஜாயின் வெஞ்சர் வித் பி அப்படின்னு தான் சொல்லுமே தவிர மற்றபடி நேம்னு இல்லை. ஒரு பிசினஸுக்கு இந்த ஃபார்முக்கு உண்டான நேம் கிடையாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செட்டில்டு இமீடியட்லி ஆன் டிசல்யூஷன். இந்த கோவிஞ்சரேஷனுடைய அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் வர வேண்டி இருக்கு அப்படின்னா என்னைக்கு நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்களோ, அதாவது அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணாலும் சரி, இல்லை நடுவில் பண்ணால் நடுவில் பண்ண மாட்டேன், பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணவங்க அதில் வர ப்ராஃபிட்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. இப்போ யார் அதிகமாக போட்டிருந்தா இல்லை யார் கம்மியாக போட்டிருந்தா, அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை யாருக்கிட்டே அந்த வர வேண்டி இருந்தது அது எதையாக இருந்தாலும் செட்டில் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், the maintenance of books of accounts. இப்ப books of accounts மெயின்டெய்ன் பண்ணோம், எப்படி பண்ணணும் அப்படின்னா there are three categories இருக்கு. என்ன three categories? ஒன்னு வந்து when separate set of books are maintained by the co-venturers. The co-venturer joint venturers அவரும் book maintain பண்றாரு, இன்னொருத்தரும் book maintain பண்றாரு, partners அதாவது ரெண்டு co-venturerும் maintain பண்றாரு அப்படின்னு சொன்னா அதனுடைய accounting treatment வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம போட போறோம் next. When no separate set of books, இப்போ செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணல யார், அவரும் தனியாக செட் ஆஃப் புக்ஸ், அந்த டைமில் என்ன மாதிரி பண்ணுறது, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு கேஸ் என்னென்னா மெமராண்டம் ஜாயின் வெஞ்சர். மெமராண்டம்னா என்னென்னா ரஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு அது எவ்வளோ ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறது. அப்போ இதெல்லாம் தான் பார்க்கணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் இன் ஜாயின் வெஞ்சர் அப்படின்னா டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஆர் ஜாயின் டு கேரி ஆன் யர் பிஸ்னஸ். And then if there is a profit or loss, it has to be shared according to the agreed ratio. And then there is no need of partnership deed. There is only in a, this is not, memorandum of undertaking is to be prepared between the joint ventures. And then whatever the activities are to be carried out in the case of joint venture business, the construction of dams, bridges, roads, etc., or producing a film, or purchase and selling of products, and purchase and selling for a particular season. Any product. What are the features of joint venture? It is lasted for only a limited period until that purpose is solved. So the limited duration, and then the person involved in the joint venture are called co-venturers or joint venturers. They are sharing profits or loss according to the agreed ratio. The co-venturer may or may not contribute that initial capital, and then the business is to be dissolved immediately when the purpose is solved, the purpose is over, and then there is no need of name. It will be in the name of the joint venture, in the name of, I mean joint venture with the B, joint venture with the B, I mean joint venture with the co-venture, joint venture with the co-venture. So this type of name we are using here, no name is needed here. And then settled immediately on dissolution of the firm, I mean it is not a firm, dissolution of the joint venture activities, the accounts are to be settled. If any amount to be paid to the co-venturer or any amount is to be received from the co-venturer, these are to be settled immediately after the dissolution. So the maintenance of books of account, what are the maintenance? There are three types of maintenance of books of account under the three categories. The first category is when separate set of books are maintained. When separate set of books maintained, there is a we have to prepare one joint bank account, and then joint we will go into deeply later, and then separate set of books, and then no separate set of books, and memorandum and joint venture. These are the three categories in which we have to maintain the books of accounts.